போட்டோல இருக்கிற ஆளை பாத்திருக்கீங்களா? இல்ல ஐயா, நான் பார்க்கலங்க ஐயா. தெரியலையா? நான் பார்க்கல. பார்த்தது இல்லையா? இந்த போட்டோல இருக்கிற ஆளை பாத்திருக்கீங்க? எங்க பாத்திருக்கீங்க? பாத்திருக்கீங்க? நிறுத்து நிறுத்து நிறுத்து, வண்டியை நிறுத்து. இவரை பாத்திருக்கியா? இல்ல சார். சரி கிளம்பு. நிறுத்து நிறுத்து, இவரை பாத்திருக்கியா? நம்ம பைத்தியக்காரன் ஒரு பொண்ணை கூட்டி போறயா? அவங்களை புரிய தெரிஞ்சிருச்சு. மச்சான், இவங்க தான் பூச்சாண்டியா? எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. சந்தோஷமா வாழலாமாயா குட்டி? ஏண்டா நீ யாருன்னு என்கிட்ட கூட சொல்லல? மாயா வீட்டுக்கு இவ பைத்தியமாயிட்டான்னு தெரிஞ்சா சும்மா விடுவாங்களாடா சங்கர? பயந்தாண்டா காரணம். அதனாலதான்டா மாயாவை நான் மறைச்சு வச்சிருந்தேன். என்ன மன்னிச்சிருக்கடா. அழாதடா, என்னதான் நடந்தது? நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு பயந்து ஊரை விட்டு ஓட திட்டம் போட்டேன்டா. மாயா, இங்க இருந்தா நம்மளை வாழ விட மாட்டாங்க. எங்க சித்தப்பாக்கு காதல்னாலே பிடிக்காது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க வீட்லயும் சம்மதிக்க மாட்டாங்க. நம்ம வாழப்படுத்த நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. ஆமா மாயா, அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போய் எங்கேயாவது நிம்மதியா வாழலாம். எனக்கும் இதான் சரின்னு படுது. நம்ம ரெண்டு பேரும் உங்க கண்ணுக்கு தெரியாத இடமா போய் வாழலாம். கவலைப்படாத மாயா, இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டு தெருமணிக்கு நீ வந்துரு. அங்கிருந்து எங்காவது போயிடலாம். நீங்க சொல்றதும் சரிதான். நாளையில இருந்து நீங்களும் நானும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டே நான் வந்துடுறேன். இப்ப நான் போயிட்டு வரேங்க. சரி மாயா, பாத்துக்கோ. போய் உதவி கேட்கலாம். Hey, 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 hey,
என்னாச்சு மாயா? மாயா உனக்கு கூட்டிட்டு வந்தா மாயா உனக்கு என்னாச்சு மாயா? பழைய துணி இருந்தா கொடுங்கம்மா அந்த பொண்ணுக்கு. யாருக்குயா? அந்த பொண்ணுக்கா? ஆமாங்கம்மா, நாங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம். ஏதாவது மாத்த துணி இருந்தா கொடுங்கம்மா. சரி, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. சரி சரி. தயா நல்லதுமா, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப சந்தோஷமா. சரியா மாயா, வா மாயா போலாம். வரமா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயா. சரிம்மா. வேலை இருந்தா கொடுங்க, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுங்க. யாருமே வேலை தர மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது? காசு இருந்தா கொடுங்க, இந்த பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். காசு இருந்தா உதவி பண்ணுங்க, ரொம்ப நன்றிங்க. நான் சாப்பாடு வாங்கிட்டு வரைக்கும் இந்த பொண்ணை கொஞ்சம் பாத்துக்கிறேன். வரமாயா, பத்திரமா இரு. Hey!